ஓம் ஷாமலாய சவித்மகே ஹலஹஸ்தாய தீமகி அன்னோ வாராகி பிரசோதியாத் ஓகா சமஸ்தா சிகினோ பவந்து. ஷேன்பாக்கத்தில் அமைந்திருக்கிற ஸ்ரீ சந்தான ஈஸ்வரி ஆலயத்தில் இந்த விஜயதசமியை முன்னிட்டு மகா வாராகிக்கு திருவண்ணப்பாவாடை என்ற ஒரு வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருவண்ணப்பாவாடை என்றால் அம்பாளை, அம்பாளின் முன் சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளியோதரை போன்ற அன்னங்கள் எல்லாம் நைவேத்தியமாக படைத்து அதற்கு முன் சக்கரை பொங்கல் இட்டு அந்த சக்கரை பொங்கலில் நெய்யை இட்டு அந்த நெய்யில் அம்பாளுடைய முகம், அதனுடைய பிம்பம் தெரியும். இந்த மகா வாராகி ஆலயத்தில் விஜயதசமியை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் இந்த வைபவம் நடைபெறும். இந்த வைபவத்தில் நாம் அம்பாளை நெய்குளத்தில் பார்த்தால் மோட்சம் உண்டு, மறுபிறவி இல்லை என்கின்ற ஒரு தாத்பரியம் உண்டு. திருமைச்சூர் அடுத்து இங்கு லலிதாம்பிகைக்கு அடுத்து இங்கு நாத்தார்காடில் இந்த ஆலயத்தில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வைபவம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகா வாராகியை நாம் தரிசனம் செய்தால் நமக்கு எதிரிகளே கிடையாது என்கின்ற ஒரு நிகழ்வு உண்டு. இந்த ஷேன்பாக்கத்தில் வீட்டிருக்கும் வாராகியை ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை பஞ்சமி அன்று ஹோமங்கள் நடைபெற்று அபிஷேகங்கள், அலங்காரங்கள், தீபாராதனை எல்லாம் ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது. இதை தரிசனம் செய்தால் இந்த வைபவத்தில் வாராகியை வளர்பிறை பஞ்சமியில் கலந்து கொண்டால் நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடைபெறும். திருமணம் தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும். அதேபோல் தொழில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியவள் வாராகி. இந்த வாராகி ஷேன்பாக்கத்தில் வீட்டிருக்கும் இந்த வாராகி அனைவரும் தரிசனம் செய்து அம்பாளுடைய அனுகிரகம் பெறுவோமா. It is.